நீட்டை பொறுத்தவரையிலும் இப்போ நீட்டு அமைச்சரே இந்த தடவை எல்லாமே தொடர்ந்து மாணவர்கள் தயாராக வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர் தான் மொத்தத்திலே, 10 ஆண்டுகளையும் 300 பேருக்கு தான் அதில் சீட் கிடச்சி. அதில் வந்து போன வருஷம் மட்டும் 405 பேர் கிடச்சிருக்கு. கிராமப்புற அரசு பள்ளிக்கூடத்தில் மட்டும் 405 பேர்களுக்கு அது கிடைத்திருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் நீட் பிரச்சனை பற்றி இங்கே பேசினார். அதனால் எவ்வளோ பேருக்கு இடம் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டார். நான் கேட்குற ஒரு கேள்வி, இந்த நீட்டுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விதிவிலக்கு கேட்கிறது தான் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை. இன்னும் கூட சொல்லணும், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய உணர்வு அது தான். அவங்களும் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க, பொதுக்குழு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க, அவங்களும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, சட்டமன்ற தீர்மானமும் போட்டோம், அமைச்சரவை கூடி தீர்மானம் போட்டிருக்கிறோம். அதிமுக ஆட்சி நடந்தது, அதை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. ஆனால் நான் கேட்குறது, தமிழ்நாட்டுக்கு அந்த விதிவிலக்கை கேட்குறப்போ நீங்கள் குரல் கொடுக்க தயாராக இருக்கிறீங்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. சட்டத்திற்குட்பட்டு அது நடக்குமே ஆனால் நிச்சயமாக நாங்கள் ஆதரவு தருவோம். ஆக ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டும் அன்னன்னைக்கு இதுவரைக்கும் பாக்கி இல்லை. ஜிஎஸ்டியில் காம்பன்சேஷன் வர வேண்டியிருக்கும். மாண்புமிகு நிதியமைச்சர் சொன்னாங்க காம்பன்சேஷன் வர வேண்டியிருக்கும். ஆனால் அவங்களுக்கே தெரியும், ஆக்டில் ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டும் காம்பன்சேஷன் ஜிஎஸ்டியிலேருந்து எடுத்து கொடுக்க முடியாது. ஆனால் செஸ் போட்டு செஸ்லேருந்து தான் கொடுக்க முடியும். அந்த செஸ் போடுறதுக்கு இப்போ கொரோனா காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால் எதுவும் பாக்கியிருந்தால் செஸ்ஸில் தான் பாக்கியிருக்குமே தவிர ஜிஎஸ்டியிலேருந்து காம்பன்சேஷனுக்கு அமௌண்ட்டு கொடுக்க முடியாது. அது சட்டம் இருக்குங்கிறது அமைச்சருக்கும் அதில் தெரியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் நைனார் நாகேந்திரன் அவர்கள் நீண்ட காலம் அரசியலில் இருந்திருக்கிறார். அவருக்கு நல்ல அனுபவம் இருக்குது. நான் கேட்குறதுக்கு 2-3 கேள்வி. அதாவது சட்டப்படி அவரும் ஏற்றுக்கொள்கிறார், நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த சட்டம் உருவாக்கும் போது 5 வருடத்துக்கு எந்தெந்த மாநிலத்துக்கு 14% உயர்வு வரவில்லையோ அதற்கு ஒன்றிய அரசாங்கத்தினால் செஸ்ஸில் கூட்டப்பட்ட நிதியை வைத்து திருப்பி கொடுப்போம் என்று சொன்னார்கள். உண்மை. நான் சொல்கிறது, அந்த செஸ்ஸில் கூட்டப்பட்டு கொடுக்க தேவைப்படாத முதல் 3 வருடங்களில் இருந்த 47,900 கோடியை ஏன் ஒன்றிய அரசு அதிலேயே நிலுவையில் விட்டுவிடாமல் எடுத்துக்கொண்டது? அப்போ செஸ்ஸுக்கும் பொது கணக்குக்கும் ஒரு செவறு மாதிரி இருந்து இதுலேருந்து அதுக்கு எடுக்கக்கூடாதுன்னு இருந்தால் நீங்கள் நாளைக்கு சொல்லலாம், அதுலேருந்து இதுக்கு போட மாட்டேன். நீங்கள் இதுலேருந்து எடுத்த வரலாறு இருக்கும்போது கூடுதலாக இருந்த செஸ்ஸால் கூட்டப்பட்ட காம்பன்சேஷன் கொடுக்க தேவைப்படாத கிட்டத்தட்ட 50,000 கோடி இருந்ததை ஒன்றிய அரசு எடுத்துக்கிட்ட பிறகு இப்போ செஸ்ல பணம் இல்லை கொடுக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இது ஒரு கூட்டாட்சி நாடு, எல்லாத்துக்கும் தெரியுது இல்லாத இடத்தில் பணத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு. நாங்கள் ஒத்துழைப்போட நான் பெருந்தன்மையோட ஒன்றிய நிதியமைச்சர் எங்களோட இணைந்து பணியாற்றுகிறார்கள், எந்த குறையும் நான் சொல்லவில்லை. அதற்கு மேல் சொல்கிறேன், இன்றைக்கு அங்கே டெல்லியில் இருக்கிற ஒன்றிய நிதி செயலர் நம்ம தமிழ்நாடு ஐஏஎஸ் ஆஃபீஸர் திரு சோமநாதன் அவர்கள் நல்லா படித்தவர், எல்லாம் தெரிந்தவர். நான் அவரோட உரையாடி கொண்டிருக்கிறேன். கேள்வி, எது பொறுப்புடன் செய்கிற செயல்? சட்டப்படி 14% வரைக்கும் நீங்கள் கொடுக்கணும்னா இன்றைக்கு அந்த நிதி இல்லை என்றால் முதல்ல இதுக்கு இது சொல்லுவோம், ப்ரோசிக்ளிக்கல் ரிஸ்க், இது வேணாம் வேணாம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்குவோம். கேள்வி, அதை எப்படி திருத்த போகிறீர்கள்? நீங்கள் மாநிலங்களை வந்து நீங்களே போய் கடன் எடுத்து பண்ணிக்கிங்கன்னா அப்போ ஒரு கான்ட்ராக்டுக்கு, ஒரு ஒப்பந்தத்துக்கு, ஒரு சட்டத்துக்கு என்ன கணம்? ஒரு இடை கஷ்ட காலத்தில் செல்லாது, பாக்கி காலத்தில் நாங்கள் செலுத்துவோம்னா இது சரியில்லை. இந்த கருத்து தான் நாங்கள் சொன்னோமே தவிர, இணைந்து எந்த வகையில் மக்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், எந்த அளவுக்கு ரெண்டு அரசாங்கக்கும் பிரச்சனை வராது என்ற அளவில் தான் நாங்கள் செயல்படுறோமே தவிர, இது வந்து நாங்கள் கணக்கில்லாமல் குற்றச்சாட்டு சொல்லவில்லை. தயவுசெய்து உங்கள் வாயிலாக உறுப்பினருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 44,000 திருக்கோயில்கள் இருக்குது. 44,000 திருக்கோயில்களில் 40,000 கோயில்களில் வந்து எல்லா சமூகத்திலும் இருக்கிறார்கள். நம்மளுடைய முதலமைச்சருடைய இதுபடி எல்லாரும் அர்ச்சகராகலாம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. 44,000 திருக்கோயில்களில் 40,000 திருக்கோயில்கள் வந்து எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. 4,000 திருக்கோயிலில் வந்து ஆகம விதிப்பறை நடக்கிறது.
அதிலும் குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இணைக்கப்பட்ட மற்றும் இணைக்கப்படாத திருக்கோயில்கள் 456 கோயில்கள் அங்கே பார்த்தா கேரள சம்பிரதாயப்படி தான் அங்கே நடக்கும். எல்லா ஜாதியும் கண்டிப்பாக வர்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனுடைய பிரித்து பார்த்து யார் யார் எப்படி எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அரசாங்கம் அதை செய்தால் அது நிச்சயமாக அமைச்சர் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா திருநெல்வேலி தொகுதி மக்களுடைய நன்மைக்காக திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் இப்பொழுது ஸ்மார்ட் சிட்டி வேலை நடந்துகிட்டே இருக்கிறது. 231 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டு அது அந்த பணிகளெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக நடைபெறுகிறது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தயவுசெய்து அதை வேகப்படுத்த வேண்டும். பஸ் ஸ்டாண்டு கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டு காலமாக அது திட்டங்கள் நடைபெறுகிறது, ரொம்ப ஸ்லோவாக நடைபெறுகிறது. அதான் பாதாள சேகர திட்டம், டோட் போட், மற்ற எந்த திட்டங்கள் அது வந்து குறைய கிடையாது. பழைய அரசாங்கம் டெண்டர் போட்டு வேலை நடந்துட்டு இருக்கிறது. ஆனால் தேர்தல் அது இதுன்னு வந்த உடனே அது குண்டும் குழியுமாக இருக்கிறது. முதல் கட்டமாக அந்த குண்டும் குழிகளை நிறத்தினாலே போகும். அதே மாதிரி 2013 ஒரு 56 கோடி ரூபாய்க்கு ஒரு மானூர் ஒரு கூட்டுக்குடி திட்டத்தை போட்டோம். அதில் இன்னும் பாதி முடிவடையாமல் இருக்கிறது. அதையும் தயவுசெய்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதை செய்து தரும்படியும் இந்த எனக்கு திருநெல்வேலி தொகுதி மக்களுக்கு நன்மைகளை செய்திடும்படி அன்போடு கேட்டு இவங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.